வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு என்னோட தீபாவளியோட ஷாப்பிங் வந்து பண்ண போறேன். சோ நான் என்னென்ன கடைக்கெல்லாம் போக போறேன், என்னென்ன வாங்க போறேன் எதுவுமே என்னோட பிளான் லிஸ்ட்ல இல்ல. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 4-5 ஷாப்ஸ் வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதுல ஒவ்வொன்றா போயிட்டு எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வாங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஷாப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்க. ஷாப்குள்ள வந்து ஷூட் பண்ண அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்க இன்கேஸ் அலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இன்னைக்கு நான் என்னோட ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே அப்ளை பண்ணலங்க. க்ரீம்ஸ் எதுவுமே நான் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். நான் ஜென்ரலா வெளியில போறேன்னா இதுதான் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறேன், பார்ட்டிஸ்க்கு போறேன், அப்போ மட்டும்தான் வந்து மேக்கப் போட்டுப்பேன் ஃபேஸ்ல. மத்த டைம்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் அதுவே போதும் உங்களுக்கு. எப்பயும் உங்களை ஒரு ஹோல் டே வந்துட்டு உங்களை ஃப்ரெஷ்ஷா பார்க்க வைக்கும். வாங்க என்னோட சேர்ந்து ஷாப் பண்ணலாம். கைஸ் நாங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அம்மா வீட்டுக்கு தான் போக போறேன். அங்க போய் என் பையனை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க ஷாப்பிங் போக போறோம். ஏன்னா வந்து அவனை வச்சுட்டு உருப்படியா ஒரு பொருள் கூட பார்க்க முடியாது. யூஸ்வலா வந்து நாங்க அவனை எங்க கூட தான் கூட்டிட்டு போவோம். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து கடைக்கு போக வேண்டியது இருக்கு. ஸோ அவனை வச்சுட்டு ஷாப் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அவனை ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க ஷாப் பண்ண போறோம். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அண்ட் அவங்க எல்லாரும் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க கேமரா முன்னாடி வர்றதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் கிருத்வி இங்கே ட்ராப் பண்ணியாச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இரவி ஷோரூமுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அண்ட் அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பையனை வந்து அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அம்மா வந்து டீ குடிக்காமல் அலோ பண்ணல. ஸோ நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அகெயின் இப்போ ஷாப்பிங்க்கு கிளம்பிக்கோம். வருது ஃப்ரம் தாம்பரம் டு செம்பாக்கம் போகிற ரூட்ல வந்து வேலச்சேரி மெயின் ரோட்லேயே வருது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எத்னிக் போட்டிக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இரவிக்கு போகலான்னு இருக்கோம். நான் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து க்ராப் டாப் அண்ட் லாங் ஸ்கர்ட் டிசைன்ஸ் தான் பார்த்தேன். ஸோ அதில் அவங்க காமிச்ச பேட்டர்ன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த டிசைன் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போயிட்டு எத்னிக்கில் பார்த்தோங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர்வாக இருக்குது. எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. அண்ட் அதில் இருக்கிற எனக்கு சல்வார் இருக்கட்டும் ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் எல்லாமே வந்து சூப்பர்வாக இருக்குது. நான் பார்த்து எனக்காக ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் இரவிக்கு போக போகிறேன். ஸோ இரவியில் வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குது அதன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதோட அப்டேட்ஸும் சொல்கிறேன். ஷோரூம்ல அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. எனக்கு எத்னிக்ல நான் பார்த்துருந்த எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ரீசன் வந்து மேபி இங்க இருக்கிற சேல்ஸ் கேர்ள் வந்துட்டு சேல்ஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு அவ்வளோ அட்டன்டிவா இல்லை. அவங்க வந்து நம்ம போய் கேட்டா கூட வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாவோ இல்லை எதுவும் வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து காமிக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து இரவி ஷோரூம்ல இருந்து வந்துட்டேன். அண்ட் அகெயின் வந்து நான் போய் எத்னிக் வேர்ல போயிட்டு நான் அங்கே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் போய் கலெக்ட் பண்ணிட்டு போக போறேன். இன்னையோட
ஷாப்பிங் முடிஞ்சிச்சுங்க, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் டயர்ட்னஸ் கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு என்னோட ஃபேஸ் பார்த்தா தெரியும். இதுலதான் நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து ஒரு செட் ட்ரெஸ் வந்து எத்னிக் பொட்டிக் அண்ட் இன்னொன்னு வந்து ரோஷினியில வாங்கியிருக்கேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான். அண்ட் அந்த ரெண்டு கடையோட அட்ரஸஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா டெஃபினட்டா அங்க போய் ட்ரை பண்ணுங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர்பா இருக்கு, ரெண்டு கடையிலுமே சூப்பர்பா இருக்கு. நான் இறைவிக்கும் போனேன், அங்கேயும் வந்து கலெக்ஷன்ஸ் ஓகே தான். பட் எனக்கு வந்து இந்த கடையில வாங்கின அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அங்க பார்க்கும்போது இல்லை. மெயின் ரீசன் நான் வந்து இறைவியில எடுக்காததுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் பிரைஸ் வைஸா வந்து மற்ற பூட்டிக் விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு ரீசன் வந்து சேல்ஸ் பர்சன் வந்து ப்ராப்பரா எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து காமிக்கல, நானே போய் பாக்குற மாதிரி இருந்தது. அண்ட் வெளியில இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் பாக்கல, உள்ள வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்கதான் எடுத்து காமிக்கணும். சோ இதுதான் வந்து நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இது ஒரு லாங் சல்வார் பேட்டர்ன் தான். இதோட ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நெட்டடா இருக்கு. அண்ட் இதோட ஹேண்ட் டிசைன் இந்த மாதிரி ஃபோல்டட் ஹேண்ட் டிசைனோட இருக்கு. இதோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் எல்லோயிஷ் ஆரஞ்ச் ஷேட்ல இருக்கு. அண்ட் கேமரால எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. இது ரொம்ப 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 பிரிட்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கின ஸ்கர்ட் பேட்டர்ன் இதுதான். சோ டாப் இந்த மாதிரி ஒரு எல்லோ ஷேட்ல இருக்கு, உள்ள வந்துட்டு ஒரு கியூட்டான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் வச்சிருக்காங்க. இதோட ஸ்கர்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீச் அண்ட் கோல்டன் காம்போல வருது. அண்ட் இது வந்து கேமரால எவ்வளவுக்குள்ள தெரியுதுன்னு தெரியல, நேர்ல பார்க்கும்போது ரொம்ப 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 நல்லா இருக்கு. அண்ட் இதோட குவாலிட்டி வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஸ்கர்ட் வந்து ரொம்ப 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 பிரிட்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் வந்து எத்னிக் பூட்டிக்ல போய் இந்த ஸ்கர்ட் தனியா எடுத்து வச்சுட்டு தான் நான் ஆஃப்டர் தட் நான் இறைவி ரோஷினி எல்லாமே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். பட் அகெய்ன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த சேம் ட்ரெஸ் தான் எடுத்தேன். இது நம்ம எல்லாருமே பண்றதான். நம்ம என்னதான் வந்து ஒரு 100 கடையில போய் பார்த்தாலும் முதல்ல நம்ம என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் போய் எடுத்துட்டு வருவோம். உங்களுக்கு இந்த தீபாவளி ஷாப்பிங் வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இஃப் சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.